ஹலோ ஃப்ரிவான் வெல்கம் டு டு என்பேசி ஜங்ஷன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து ரீசெண்டாக எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க ஸோ இந்த அவார்ட் அவார்டீஸ் யார் யார் அவங்களுக்கு எந்த நாவல்கோ இல்லை ஸ்டோரிக்கோ அந்த அவார்ட் கிடைச்சது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஒய் பிகாஸ் இந்த சாகித்ய அகாடமி அவார்டு அப்படின்றது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷனில் ஒரு முக்கியமான வந்து இந்த கொஸ்டின் இருக்கும் வெரி ரீசெண்டா வந்து இந்த ஸ்டேட்டுக்கான சாகித்ய அகாடமி யாருக்கு கிடைச்சது லைக் இந்த கிடைச்ச அந்த ஆத்தர் பேர் என்ன அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இன்னைக்கு நம்ம யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஓரியண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆத்தர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீஸ் இமயம் இது அவரோட புனை பெயர் தான் ஸோ அவர் வச்சுக்கிட்ட ஒரு நேம் அவரோட ரியல் நேம் என்ன அவரை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து ஃபாலோயிங்காக பார்க்கலாம் பிஃபோர் தட் இது எந்த அந்த நாவலுக்காக கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாவலுக்கு பேர் செல்லாத பணம் ஸோ தமிழ்நாட்டில் இந்த வருஷம் சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹி இஸ் இமயம் அண்ட் செல்லாத பணம் அப்படின்ற நாவலுக்காக அவருக்கு கிடைச்சது ஓகே ஸோ இமயம்மாவோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரோட ஒரிஜினல் நேம் வந்து அண்ணாமலை அப்படின்றது தான் அவரோட உண்மையான பேரு அவர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டர் சேர்ந்தவர் ஸோ இவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு நாவல் எழுதியிருக்காரு ஆறு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் இருக்கு நாவலா அதாவது ஒரு ஷார்ட் நாவல தான் வந்து நாவலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் அவரோட படைப்புகளா இருக்கு அண்ட் இவர் எதுல டெபியூ ஆயிருக்காருன்னு பார்த்தோம்னா கோவேரி கழுதைகள் அப்படின்ற லிட்ரேச்சர் மூலமா தான் வந்து இவர் இந்த அவரோட டெபியூ லிட்ரேச்சர் அதுதான் சோ ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டைட்டில் நேம் வந்து செல்லாத பணம் அவருக்கு கிடைச்சதுக்கான அந்த அந்த நாவலுக்கு நேம் வந்து செல்லாத பணம் அண்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இமயம் இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றது ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட யூனிட் டூவை பொறுத்தளவுக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் அந்த காலமில் வந்து யாரோட படைப்பு அண்ட் ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்கையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அசாமில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா அந்த டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க அது நாவலாக ஷார்ட் ஸ்டோரியா இல்லை பொயட்டா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதோட அந்த ஆத்தர் நேம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ டைட்டில்ஸ் அண்ட் ஆத்தர் நேம் அப்படின்றது மஸ்ட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த நாவலாக ஸ்டோரியோன்ற அந்த அந்த பிளா அந்த பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜெனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு இது தாண்டி வந்து நான் இந்த பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷன் பார்ல கொடுக்குறேன் ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் சிவன் த நெக்ஸ்ட் ஒன்